72 மேலகர்த்தா பற்றிய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது சரசாங்கி ராகம். இந்த வரிசையில் இது 27வது மேளம். கட்டப்பயாதி சங்கை முறைப்படி பார்த்தால் யாத்ய அஷ்டவில் ச என்பது 7வது அக்ஷரம், ர என்பது 2வது அக்ஷரம், 72 என்று வரும் எண்ணை திருப்பி போட்டால் 27 என்று வரும். தவிர 5வது சக்கரமாகிய பாண சக்கரத்தில் 3வது ராகம். இந்த 5வது சக்கரத்திற்கு பாண சக்கரம் என்று ரொம்ப பொருத்தமாக பெயர் வைத்திருக்கிறார்கள். மன்மதனின் பாணங்கள் 5 வித மலர்களால் ஆன பாணங்கள். இதனால் மன்மதனுக்கே பஞ்சபாணன் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த காரண பெயர்களால் இந்த சக்கரங்களின் எண்ணிக்கையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கும், சக்கரத்தின் எண்ணிக்கையை ஞாபகத்தில் இருந்தால் அதில் வரும் மேளங்களின் ஸ்ட்ரக்சர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கும் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். இந்த மேளத்தில் ஷட்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்யமம், பஞ்சமம், சுத்த தைவத்தம், காக்கலி நிஷாதம், இது வந்து ஸ்வரஸ்தானம் புரிவதற்காக மேளமாக வெறும் ஸ்கேலாக இப்ப வாசித்து காட்டப்பட்டது. இதுவே கமகமாக வந்தால் அந்த ராகத்தின் உருவம் பிடிப்படும். சரி பத சக்கரத்தில் வரும் 6 ராகங்களும் பூர்வாங்கம் ஒன்றாகவும் உத்தராங்கத்தில் ஒவ்வொரு ஸ்வரம் தான் வித்தியாசமாக வருவதால் அந்த வித்தியாசத்தை நன்கு புலப்படும்படி ஆரம்பித்தால்தான் அந்த ராகத்துடைய தனித்தன்மையோடு அந்த ராகத்துடைய ஸ்வரூபம், அந்த மேளத்துடைய ஸ்வரூபம் தெரிய வரும். உதாரணமாக பதனி என்றால் அங்கு ஆட்டோமேட்டிக்கா சரசாங்கி வந்துடும். இது எதுக்காக சொல்லப்படுகிறால், இதுக்கு முதல் வரும் மேளம் சாருகேசியும் ரொம்ப பாப்புலரா இருக்கிற ராகம். என்று ஆரம்பித்தால் சரசாங்கி அங்கு நன்றாக வெளிப்படும். மகாவைத்தியநாத சிவன் அவர்களின் மேளராக மாளிகையில் இதை பற்றி எப்படி பாடியிருக்கிறார் என்று பார்ப்போம். இதன் பொருள், தன் குற்றத்திற்கேற்ப
தண்டிக்கப்பட்ட மன்மதனின் கெஞ்சலையும் வேண்டுதலையும் ஏற்று அவனுக்கு மறுபடியும் உடலை திருப்பி கொடுத்த ஹே பிரணதார்த்திகரா, இனிமையான பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வித்து அதனால் பெரும் கீர்த்தியும் பெயரும் நான் அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரசாங்கி என்றால் ஒரு லிட்டரல் மீனிங்காக பார்த்தோம் என்றால் அழகான அங்கங்களை உடையவர் என்று அர்த்தம். ஆனால் இதில் சரசாங்கீதிங்கிறது அழகான பாட்டுகள் என்ற விதத்தில் அந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் ராகத்தை பார்ப்போம். கேட்போம். ராகத்தில் சுவாதி திருநாள் மகாராஜா இயற்றிய ஒரு கிருதி. கேரளத்தை சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஆண்ட மகாராஜா ஒரு பன்மொழி புலவர். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சம்ஸ்கிருதம், ஹிந்தி, உருது, மணிப்பிரவாளம் என்று பல மொழிகளில் கீர்த்தனங்களை இயற்றியிருக்கிறார். மோகினி ஆட்டம் என்ற ஒரு நடனத்திற்கு புத்துயிர் கொடுத்தவரும் அவரே தான். ஜய ஜய பத்ம நாபமுரரே, ஜய ஜய பத்ம நாபமுரரே, நயன வினந்தித்த
பத்மநாப சரசிஜநாப நீரஜநாப என்று தாமரை மலர்களின் பல பெயருடன் நாபா என்று சேர்த்து முத்திரையாக வரும். இதில் மகாராஜா மார்த்தாண்டவர்மா அவர்கள் செய்யப்பட்ட வழிபாடாக லட்ச தீபம் 100,000 தீபம் கோவிலில் ஏற்றப்பட்டதை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.